Hi friends, welcome to Dubai Summit. இன்னைக்கு நம்ம ஆம்பர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். மூணு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு. நான் காஷ்மீர் சில்லியை வந்து நைட்டே ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். புதினா 3 அழகு நான் அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன். இது கூட நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஆனியனையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது கூட நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் ஆம்பூர் பிரியாணிக்கு. இதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மட்டன் வந்து வேக வைக்கல, டைரெக்டாக சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா 3 விசில்ஸ் வச்சு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸில் தயிர் வைக்க மறந்துட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் மட்டனை. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரைஸை சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரைஸ் ஆஃப் குக் ஆகிடுச்சு. நம்ம தம் போட்டுடலாம் பிரியாணியை. இந்த ஃபாயில் போட்டு கவர் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் வைங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, ஆனியன், டொமேட்டோ, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. கூல்டவுன் ஆனால் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. தூள், கறி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த இதுதான், இதை சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வைங்க. உப்பு காரம்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிச்சு. நல்ல கொரியண்டர் ஆட் பண்ணிட்டேன். பிரான் தொக்கு செஞ்சிரலாம். பிரான், வெங்காயம், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் உப்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். பிரான் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. பிரானி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு வேக வேகிடுங்க பிரானை. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொத்தமல்லி தொல்லை போட்டு இறக்கிக்கிறேன். கேரட் பீட் செஞ்சுக்கலாம். நான் கேரட் 1 கேரட் எடுத்திருக்கேன். இதை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் நல்லா பாயில் ஆயிடுச்சு. கூல்டவுன் ஆனோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. நம்ம இதில் கேரட் பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா திக் ஆயிடுச்சு. இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான் பிஸ்தா பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பெஷல் மீல் ரெடி ஆயிடுச்சு. கேரட் கீர், மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், ப்ரான் தொக்கு, சிக்கன் செமி கிரேவி, மிளகு ரசம், ரைத்தா. உங்களுக்கு மிளகு ரசம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.